மயிலாடுதுறையில் கெட்டுப்போன இறைச்சிகளை விற்பனை செய்த கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்து அபராதம் விதித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு மூன்றாவது வாரமாக கடைபிடிக்கப்படுகின்றது. அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே அரசு அனுமதித்துள்ள நிலையில் தடையை மீறி செயல்படும் கடைகள் குறித்து நகராட்சி சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் பிச்சமுத்து, ராமையன், டேவிட், பாஸ்கர்ராஜ் ஆகியோர் தலைமையில் மயிலாடுதுறை நகர பகுதிகளான கூரைநாடு, திருவிழந்தூர், மகாதான தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு சோதனை நடைபெற்றது. அப்போது புடுகீஸ்வரர் கோயில் கீழ வீதியில் ஊரடங்கு விதிமுறைகளை மீறி இறைச்சி விற்பனை செய்து வந்த கடையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் 4 நாட்களுக்கு முன் உள்ள பழைய இறைச்சிகள் கூலர் பெட்டியில் வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கெட்டுப்போன இறைச்சிகளை அதிகாரிகள் கூலர் பாக்ஸுடன் பறிமுதல் செய்தனர். மேலும் தடையை மீறி செயல்பட்ட இறைச்சி கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்ததுடன் 5000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதேபோல் திருவிழந்தூர் பகுதியில் தடையை மீறி செயல்பட்ட டீ கடையில் கேஸ் சிலிண்டரை பறிமுதல் செய்து கடை உரிமையாளர்களை நகராட்சி அதிகாரிகள் எச்சரித்து சென்றனா்.